ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வலி வருதுன்னா, இந்த இடத்த போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஹெச் மீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம இருக்கிறது 2வது ஜென்ரேஷன், 2000ஆம் ஆண்டில், நான் சொல்கிறது 4000ஆம் ஆண்டில் எந்த மாதிரி மருத்துவம் இருக்குமோ அதை இப்போ கொண்டு வரேன். நான் இந்த கழுத்து பகுதியை நம்ம இப்படி திருப்பி 90 டிகிரி திரும்ப தான் டெய்லியும் பார்த்துக்கிட்டாலே, அதனால் காலையில் வெறும் வயிற்றில் ஜீரக தண்ணி சாப்பிடும்போது சுடுதண்ணில் போடாதீங்க, பச்சை தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்க, அதை குடிச்சு பாருங்களேன். ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க பாஷா, உங்கள் முகம் அகம் வந்து அழுக்காக இருந்தால் முகம் தெளிவாக இருக்காது, அகம் சூப்பராக இருந்தால் முகமே தெளிஞ்சிடும். சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ்லேருந்து கால் வலி, சொல்லப்போனால் சக்கரை வியாதிக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா கால் எரிச்சல் இருக்கும், தூக்கம் இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க, ஐஸை வச்சு பார்ப்பாங்க, தண்ணி ஊற்றி பார்ப்பாங்க, ஒன்றும் நடக்காது. இதுவரையும் எந்த மருத்துவத்துலேயும் அதுக்கு மருத்துவம் இல்லை, ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் மருந்து வந்துடும். இதையே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கண்ணாடி பாட்டில் விற்கிது, அந்த பாட்டில் ஒரு தண்ணி, நல்ல தண்ணியை, கொலா தண்ணி, நல்ல தண்ணியை பிடிச்சி வெயிலில் வச்சுருங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு. யோகா மீடியா பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நான் தேனாம்பேட் சன் பிளாஸில் தான் இருக்கேன். சன் பிளாஸ்னு சொன்னவொன்னே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜியா சார் ஹேர் ப்ரோ 16 அங்கே தான் வந்திருக்கேன். சார் எனக்கு டவுட், லாஸ்ட் டைம் வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது ஹேர் ப்ரோவை பற்றி தான் இன்டர்வியூ எடுத்தோம், பட் ஆனால் உள்ள நான் என்ட்ரி ஆகும் மட்டும் இல்லை, ஒவ்வொரு டைமும் ஹேர் ப்ரோ பற்றி தான். ஓவர், ஓகே சார், சூப்பர். ஆனால் இந்த தடவை நான் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா சித்தா டாக்டர்ஸ் அப்புறம் வர்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. என்னதான் சார் நடக்குது நம்ம ஹேர் ப்ரோவில்? அதாவது இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வரும்போதும் நிறையா ஷூட் எடுத்துருக்குறோம் நாங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர். நான் 2012 இந்த மருத்துவத்தில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஹீலிங்கில் அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர், வர்மா, அது மாதிரி பிராணிக் ஹீலிங்கு எல்லாமே நான் படித்து நான் தெரப்பட்டிகளாக பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடைப்பட்ட 2016 அப்புறம் தான் நம்ம முடிக்குள்ளே வந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹீலிங்கில் தான் இருந்தோம். அதாவது மருத்துவத்துறையை வந்து மருந்தே இல்லாமல் ஒரு விஷயத்தை சரி பண்ணக்கூடிய ஆளாக தான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் முடிக்குள்ளே நம்ம வந்தோம். இப்போது இது முடியை பெருசாக கொண்டு வந்தோம். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட வராங்க, நிறைய பேர் ஹீல் ஆகிறாங்க. அவங்களெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா முடி மட்டும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி மருத்துவத்துறையில் நிறைய பிரச்சனைகள், ஆட்கா வியாதிகள் பார்த்திங்கன்னா கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, சக்கரை வியாதி, பிபி, எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. வலிகள் இருக்கா, வலி தேடல் இருக்கா, வலி தேடல் இல்லை. சரி, இதையும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம்னு இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, சித்தா, ஆயுர்வேதா, வர்மா டாக்டர்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி ஹாலிஸ்டிக் மெடிசின்ஸாக, சரிங்களா, எல்லாத்துக்கும் இந்த முறை. சில பேருக்கு சித்தா மருந்து ஒத்துக்கும், சில பேருக்கு ஆயுர்வேதா ஒத்துக்கும், சில மருந்தே ஒத்துக்காது. அவங்களுக்கு அக்குபஞ்சர் முறையிலையும் பிராண ஹீலிங் மூலையிலையும் அக்கு ப்ரெஷர் மூலையும் செய்கிறோம், நிறைய விஷயங்கள் புதுமையாக பண்ணுறோம். அதுதான் இன்னைக்கு இதை பற்றி பேச போகிறோம். இதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்கிறோம், இப்போ ஹேர் ப்ரோ 16 மாதிரி இது ஒபோமி 4.0. ஓ, பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். அதாவது ஒபோமிங்கிறது என்னென்னா ஒரு நாட்டுடைய மொழியில் இருக்கக்கூடிய உயிர், அதாவது ஒபோமி லைஃப் கேர்னு வச்சுருக்கோம் பேர். எது பண்ணாங்க, ஒபோமி லைஃப் கேர், அது அது வந்து உண்மையாக லைஃப் கேராக தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4.0 கேட்பாங்க எல்லாருமே. அதாவது இப்போ நம்ம இருக்கிறது 2வது ஜென்ரேஷன், 2000ஆம் ஆண்டில், நான் சொல்கிறது 4000ஆம் ஆண்டில் எந்த மாதிரி மருத்துவம் இருக்குமோ அதை இப்போ கொண்டு வரேன் நான். சூப்பர் சார். அதுதான் ஒபோமி 4.0. இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உடல் ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தீர்வு கொடுக்க முடியும், அதுதான் ஒபோமி. சார், நம்ம உடம்புல வந்து வலிகள், நோய்கள் வரதுக்கான அடிப்படை காரணம் என்ன, அது எப்படி தான் சார் சரி பண்ணுறது? அதாவது அடிப்படை காரணம் வந்து உணவு முறை தப்பாக இருக்குங்க, வாழ்க்கை முறை தப்பாக இருக்குது. அதாவது நம்மளுடைய உடம்புக்கு அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் நியூட்ரலாக இருக்கணும். ஓகே, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனை உள்ள அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது உடம்புல, காரத்தன்மை இல்லை, அதாவது அல்கலைனே இல்லை. இப்போ உடம்புல ஒரு இடத்துல இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வலி வருதுன்னா, இந்த இடத்த போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஹெச் மீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே அசிடிக்காக இருக்கும், வலிகள் இருக்கிற இடத்துல. அப்போ அது அல்கலைனாக மாற்றணும், மாற்றினா தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். மேற்கொண்டு மருந்துகள்லாம் அதில் போட என்ன ஆகும், அசிடிக் ஜாஸ்தியாகும் தவிர பிரச்சனைகளை சால்வ் ஆகாது. அதோடைய பேசிக் பிரச்சனை பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய அமிலத்தன்மைன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, பித்தம். இந்த உடம்புல ஏற்படக்கூடிய பயில், அதாவது உணவு முறை தப்பாக இருக்கிறதுனால பெயிலுடைய சுரப்பு வந்து ஜாஸ்தியாக சுரக்குது உடம்புல. அதிகப்படியாக சுரக்கும் போது என்ன ஆகுதுன்னா உடம்புல எங்கெங்கெல்லாம் பார்ட் வீக்காக இருக்கோ அந்த இடத்துலாம் போய் உட்காந்துடும், சரிங்களா. அப்போ அந்த பெயில் தான் மெயின் காரணம்.
அந்த பெயிலை வந்து அசிட்டிக் லெவலை குறைச்சிருக்கிறதுக்கு நிறைய வழிகள் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்போ. சரிங்களா, அதை வந்து அந்த அந்த முறைக்கு வந்துட்டாலே நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சக்கரை வியாதி இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா கால எரிச்சல், கை குறைச்சல் எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய வியாதிகள் தான் அதிகமே தவிர, இது ஒரு ஈஸியான விஷயம். அந்த அமிலத்தன்மையை நீங்கள் அல்கலைனாக மாற்றினீங்கன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்க, நார்மல் தன்மைக்கு வந்துடும், வலிகளை குறைக்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம். இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அகம் வந்து அழுக்காக இருக்கிறது முகத்தில் தெரியுங்க. எப்படின்னா முகம் இருண்டிருக்கும், முகத்தில் தெளிவு இருக்காது. அப்போது என்ன அர்த்தம்னா அகம் வந்து சூடாக இருக்குது, பித்தம் அதிகமாக இருக்குது, முகம் சூடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பையும் மூளையையும் கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு இடம் என்னென்னா நம்மளுடைய கழுத்து பகுதி. இந்த கழுத்து பகுதியை நம்ம இப்படி திருப்பி இப்படி திருப்பி 90 டிகிரி திரும்ப தான் டெய்லியும் பார்த்துக்கிட்டாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கங்கிறது ஒரு சிம்பிள் லாஜிக். பல பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மொபைலை பார்த்து 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 அமிலத்தன்மை அதிகமாகி சிந்தனைகள் அதிகமாக உடம்புல அதிகம் அமிலத்தன்மை ஏற்படும். சிந்தனை தான் காரணம். தேவையில்லாமல் ஒர்க் பண்ணுறது, தேவையில்லாமல் அதிகப்படியாக ஒர்க் பண்ணுறது, அதை பண்ணுறது, அமிலத்தன்மையை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம ஈஸியாக சொல்கிறோம் ஸ்ட்ரெஸ்ஸு. என்னங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு சின்ன வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறோம். அந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருது, அதை எப்படி சப்ரஸ் பண்ணுறது, அப்படி தான் வரணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ் இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் அமிலத்தன்மையான உணவுகளை அள்ளி வாயில் போட்டுக்கிறோம். உடம்புல அதிகமான சாப்பாடு எதுங்க உணவில் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சாப்பிட்றோம், சாப்பாடை விட தண்ணீர் தான் ஜாஸ்தி சாப்பிட்றோம். தண்ணீரில் வந்து அமிலத்தன்மை தான் இருக்குது, காரத்தன்மையும் இல்லை. சரிங்களா, அப்போது தண்ணீரை வந்து நம்ம வந்து நிறையா அமிலத்தன்மை உள்ள தண்ணீரை குடிக்கணும். அமிலத்தன்மை குறைக்கிற தண்ணியை, அதாவது அதாவது என்ன சொல்கிறதுனா அல்கலைன் வாட்டரை இன்டேக்கை நிறைய எடுத்துக்கணும். அப்போது அது சமநிலையாகும். சமநிலையாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். இதுதான் உணவு முறை தான் காரணம். உணவு முறையை ஒரு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலை 2 இட்லி சாப்பிட்றான், மத்தியானம் 1 பிரியாணி, நைட்டு 1 பிரியாணி. அப்போ என்ன ஆகும், உடம்புல காரத்தன்மை இருக்காது, அமிலத்தன்மை தான் இருக்கும். ஒரு வேளை பிரியாணி சாப்பிட்டாலும், ஒரு வேளை ஹெவியாக சாப்பிட்டாலும், அடுத்த வேளை பழங்கள் நியூட்ரலைஸ் பண்ணணும். என்ன செய்யணும், ஒரு உணவை வந்து அசிட்டிக்காக சாப்பிட்டாலும் இன்னொரு பக்கம் அல்கலைனாக சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கணும். அது மாதிரி குடிக்கிற தண்ணியை நல்ல தண்ணியை குடிக்கணும். இதுதான் காரணம். இதை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு அடிப்படை. சூப்பர் சார், இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. பட் ஆனால் இந்த ஒபோமின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அது வந்து இந்த இதில் வந்து என்ன பங்கெடுக்க போகுது? அதாவதுங்க, ஒரு ஒரு மனிதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு வராங்கன்னா ஒபோமியில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்களுடைய டீம் இருக்காங்க, சித்தா ஆயுர்வேதா டாக்டர்ஸு, வர்மா டாக்டர்ஸு, அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறத டயக்னோஸ் பண்ணி அதை வந்து எளிமையான முறையில், சர்ஜரி இல்லாமல், சரிங்களா, வேறு விதமான கடுமையான மருத்துவம் இல்லாமல் ஒரு சிம்பிளான மருத்துவம், சித்தா ஆயுர்வேத மெடிசின்ஸும், அவங்களுக்கு உண்டான தெரப்பியும் என்ன பண்ண போகிறோம், தெரப்பி, அதாவது வர்மாவில் இல்லை ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் இது மாதிரி தெரப்பி, அக்குப்ரெஷரில் இது மாதிரி தெரப்பி கொடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து நார்மலிசி கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். சரிங்களா, அதுதான் ஒவ்வொருமே ஈஸியான வழியில் ஆரோக்கியத்தை பேணுறதுக்கு உண்டான வழிகளை சொல்லித்தரோம், ஆரோக்கியமாக வாழ வைக்கிறோம். ஒவ்வொருமையோட சிம்பிளான மேட்டர். ஒரு சிம்பிளாக சொல்ல போனோன்னா இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு அந்த வழி இருக்கு, இந்த எல்லா விதமான வழிகளும் முழங்கால் தேஞ்சி போய் சர்ஜரி பண்ணுற கண்டிஷனில் இருந்தால் கூட நம்மளால் அந்த சர்ஜரி இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அவங்கள நடக்க வைக்க முடியும். எந்த சக்கரை வியாதியாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், அதுக்கு மருத்துவம் டாக்டர்ஸ் வச்சு அவங்களுக்கு என்ன மெடிசின்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ ஆயுர்வேத சித்தால நாங்கள் அதையும் கொடுத்துருவோம். கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுத்துரும். எந்த விதமான வழியாக இருந்தாலும், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இல்லை மட்டும்தான் நம்மள்ட்ட கிடையாது. மற்றபடி க்ரானிக் பெயின், அதாவது நீண்ட நாள் வலிகள், முழங்கால் வலி, இடுப்பு வலி, டிஸ்க்கு விலகுனது எல்லாத்தையும் நம்மளால் சரி பண்ண முடியும். இதுதான் ஒபோமியோட சிம்பிளிசிட்டி. சரி, இயற்கையான முறையில் அது ரொம்ப முக்கியம் இல்லையா, இயற்கையான முறையில் நம்ம செய்கிறோம். தீராத தலைவலிகள், கழுத்து வலி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கழுத்து வலி இருக்குது. என்ன சிஸ்டமில் உட்காந்து 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 ரெண்டு ஸ்டிஃப்னஸ் வந்துடுது கழுத்து. நம்ம கழுத்து என்றைக்குமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க திருப்பி வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து பாடங்களும் யோகாவும் சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா, இதுதான் நம்மளுடைய ஒபோமியோட மெயின் கோர். சரிங்களா, இன்னும் ஒவ்வொருமையில் பார்த்தீங்கன்னா இந்த மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு கூட நம்மளால் இலவசமாக மருத்துவம் பண்ணுறோம். ஒவ்வொருமையோட ஒரு சேரிட்டி இருக்குது, WCS வண்டர்ஃபுல் சைல்டு சொசைட்டின்னு, அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையை திருப்பி கொடுக்குற அளவுக்கு எங்களால் இறைவன் எங்களுக்கு சில
மருத்துவமனை கொடுத்துருக்குறாங்க. அந்த மருத்துவத்தையும் இலவசமாக பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விதத்தில் தெரிவி வைக்கிறதுக்கு தான் எத்தனையோ குழந்தைங்க வீட்டில் படுத்துருக்குறாங்க. ஆர்டிசம் குழந்தையாக இருக்கட்டும், சிபி குழந்தையாக இருக்கட்டும், நடக்க முடியாமல் இருக்கும், அவங்களுக்கும் நம்ம வந்து இலவசமாக பண்ணுறோம். அதான் அதனுடைய ப்ளஸ்ஸு. ஓகே சார். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணணுமே அப்படின்ற அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை. ஸோ இந்த விஷயம் அவங்கள போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பயன்படுத்தி இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே இந்த ஃபெர்டிலிட்டி, குழந்தை இல்லாமல். அதுவும் இயற்கை முறையில், அதாவது அதுக்குண்டான மருந்துகளை அவங்களோட செக் பண்ணி. அதில் எங்கள்கிட்ட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இதில் ஒரு அலோபதி டாக்டரும் இருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறாரு, கேஸ் ஸ்டடிலாம் பண்ணி அவங்களுக்கு மருத்துவத்தை நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம். அலோபதி டாக்டரும் டயக்னோஸ் பண்ணுறாங்க, ஹோமியோபதி டாக்டரும் டயக்னோஸ் பண்ணுறாங்க, மருத்துவமும் நம்ம சித்தா ஆயுர்வேதத்தில் கொடுத்து எது சிம்பிளாக கொடுக்க முடியுமோ கொடுத்து அதை வந்து காப்பாற்றுறோம். ஓகே சார், சூப்பர் சார். சார், இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம ஃபுல்லாக வந்து இயற்கை முறையில் தான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இப்போ திடீர்னு சொன்னீங்க அலோபதி டாக்டரும் இருக்காங்க, ஹோமியோபதி டாக்டரும் இருக்காங்க. ஸோ ஆளாளுக்கு ஒரு மாதிரி ரிப்போர்ட் கொடுப்பாங்க டயக்னோஸ் பண்ணும்போது, அதை வச்சு நீங்கள் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்? அதாவது அலோபதி மருத்துவமும் அருமையான மருத்துவம் தாங்க. சரிங்க. டயக்னோஸ் பண்ணுறதுல இதெல்லாம் அலோபதியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை கூடிய புரிதல் இல்லை. நம்ம அவங்கள வந்து தூரமாக வச்சு பார்க்கக்கூடாது. எல்லா மருத்துவர்களும் எல்லா மருத்துவத்தையும் ஒன்றா இணைச்சி மக்களுக்கு நல்லது செய்யணும். அல்டிமேட்டாக மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்போ டயக்னோஸ் வந்து நீங்கள் சித்தாவில் பண்ணுறதை விட நீங்கள் டாக்குமெண்டேஷனாக அலோபதியில் பண்ண முடியும். இதுதான் இந்த கண்டிஷனில் தான் வந்தார், பிபி இவ்வளோ இருந்துச்சு, சுகர் இவ்வளோ இருந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வந்துச்சுங்கிறது எப்படி யாரை வச்சு சொல்லுவீங்க? ஒரு அலோபதி டாக்டர் வச்சு சொல்லாததுனால தான் இன்றைக்கி நிறையா பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அலோபதி மருத்துவமும் அருமையான மருத்துவங்க. அது எமர்ஜென்சிக்கு நமக்கு நல்ல மருத்துவம் தான், இல்லைன்னு சொல்லலை. இதுலேருந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி அதை என்ன பிரச்சனைகளை எப்படி இதை செய்து சரி பண்ணுங்கிறத அவங்கள்ட்ட சொன்னால் தான் தே கேன் ஆல்சோ பிலீவ் தட். அதுக்காக தான் நாங்கள் வந்து எங்களுடைய ரிசர்ச் ஹெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு அலோபதி டாக்டர், எம்டி ரிட்டையர்டு. ஓகே, சரிங்களா? அவரை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் மெயின் கோர். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது கரெக்டான பதில் இதுதான் சார். பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நீங்கள் எல்லா வியாதிகளுமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சுகர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொரிஞ்சா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொப்பளம் கொப்பளமாக வரும். ஆனால் அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்றாரு, கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாயிருக்கு, திரும்பவும் மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதை சரி பண்ண முடியுமா? அதாவதுங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு நான் அதை மறுபடியும் சொல்கிறேன், உடம்பில் அமிலத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பத்தாவதுக்கு அவங்க மாத்திரைகள் சாப்பிட்றாங்க, அதுவும் வந்து அசிடிக் லெவலில் தான் இருக்கும், உணவு முறையும் அசிடிக்காக இருக்கும். அப்போ என்னாகனா உடம்புல பார்த்தீங்கன்னா உப்புகள் படிமானங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவிடும். அது மட்டும் இல்லாமல் மனிதன் வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவனும் இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, குடல் சுத்தத்தை பண்ணுறதே இல்லை. நம்மளுடைய குடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறோம், வச்சுக்கிறது இல்லை. மறு 2 மாதம் ஒரு வயிறு பேதி கொடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸே நாட்டும். நீங்கள் சொன்னீங்கல்ல, சக்கரை வியாதியால் ஸ்கின்ல வருதுங்கிறனால அவருடைய மலச்சிக்கல், மலக்குடல் சுத்தமாக இல்லை, அவர் மலம் கரெக்டாக கழிக்கலை, அப்போ மலத்தை க்ளீன் பண்ணலை. ஒரு கக்கூசம் வந்து 2 மாதம் ஒரு கழுவுறோம், நம்ம வயிற்றா கழுவுறதே இல்லை, அதுக்கு மக்கி போய் பிரச்சனையாகி கேன்சராக மாறும்போது தான் நமக்கு உணருது ஐயோ தப்பு பண்ணுமேன்னு. தயவுசெய்து 2 மாதம் ஒரு வயிறை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நல்லா அந்த பிரச்சனைலாம் போயிடும். இந்த இது என்னன்னா, இந்த அசிடிட்டிலாம் கீழே வெளியே போயிடணும். போகாமல் என்ன செய்யும், அடைச்சிட்டதுக்கப்புறம் உடம்புக்கு அந்த அசிடிட்டியை வெளில கொண்டு போகிறதுக்கு வழி தெரியாமல் ஸ்கின் வழியாக கொண்டு போகும். அதனால் ஏற்படக்கூடியது தான் இந்த கட்டிகள், அந்த அரிப்புகள்லாம். உடல் ரீதியாக சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ்லேருந்து கால் வலி, அது சொல்லப்போனால் சக்கரை வியாதிக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா கால் எரிச்சல் இருக்கும், தூக்கம் இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க, ஐஸை வச்சு பார்ப்பாங்க, தண்ணி ஊற்றி பார்ப்பாங்க, ஒன்றும் நடக்காது. இதுவரையும் எந்த மருத்துவத்துலேயும் அதுக்கு மருத்துவம் இல்லை. ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் மருந்து வந்துடும். சொல்லுங்கள் சார். சரிங்களா? நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ஒரு ஆர்என்டி ஒன்று பண்ணியிருக்கிறோம். அந்த அசிடிக் லெவல், அந்த காலை பார்த்தீங்கன்னா கால் மத மதப்பாக இருக்குன்னா உங்களுக்கு அசிடிட்டியை ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த அசிடிட்டியை இமீடியட்டாக குறைக்கிறதுக்கு ஒரு வாட்டர் ஒன்று பண்ணியிருக்கோம், ஆல்கலைன் காரத்தன்மை உள்ள ஒரு வாட்டர் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஹீலிங் வாட்டர். அந்த வாட்டரை மேலே அப்ளை பண்ணாலே இல்லை, ஆர்என்டியில் இருக்குது, இன்னும் வெரி சூன் நம்ம போய் லான்ச் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா யோகாமில் தான் வச்சு லான்ச் பண்ண போகிறோம். லான்ச் பண்ணதுக்கப்புறம் மக்களுக்கு கொடுக்குறதா எங்களுடைய ஆசைகள். அப்போ அவங்களுடைய தூக்கத்தை அது கொடுக்கும். இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இந்த உடம்பு அசிதிக்காக இருக்கிறவங்களும் தூக்கமே வராது, ஒழுங்காக அரகுற தூக்கமாக தான் இருக்கும். அங்கங்கே பிடிச்சிக்கும், அங்கங்கே பிடிச்சிக்கும். ஒன்றைக்கு வந்து நம்ம உடம்பை வந்து காரத்தன்மையாக ஆக்குறோமோ அன்னைக்கு முடிஞ்சால் சக்கரை வியாதி கூட ரிவர்ஸ் ஆகிடும். அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு ஒரு நண்பர் வந்திருந்தார், அவர் பாம்பேயில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரா, 4வது மாதத்தில் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, சுகர் இல்லை, மாத்திரை சாப்பிட்றது இல்லை, 5.8 8.8லேருந்து. என்னையா பண்ணாங்கன்னா முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு அல்கலைன் கொடுக்குறாங்க சார், உடம்புக்கு காரத்தன்மை உள்ள உணவு தான் கொடுக்குறாங்க, ஃபுல்லாக உடம்பை வந்து மாத்துறாங்க. நான் அமிலத்தன்மை ஆச்சுன்னா என்ன, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே பிளாக் ஆகிடும், அடைச்சிக்கும்.
என்ன ஆயிடும், அடைஞ்சிரும். அடைஞ்ச செல்லாம் எரிச்சல் வரும், வலி வரும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எல்லாத்தையும் உடம்ப காரத்தன்மையை மாற்றுறாங்க. மாற்றும் போது எல்லா செல்லும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும், ரெஜுவரேட் நடக்கும், சத்துக்கள் அப்சர்வ் பண்ணும். இதுதான் சார் சிம்பிள் லாஜிக். நம்ம வந்து உடம்பை வந்து காரத்தன்மையை மாற்றணும், அதுக்கு வழிகள் நிச்சயமாக நான் சொல்லித்தரப்போகிறேன். எல்லாரையும் ஆரோக்கியப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. நான் தனியாக பண்ணுறதை விட எங்களுடைய குடும்பம் ஒவ்வொமியில் எல்லா டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் சேர்ந்து ஒரு ஒரு மிஷன் எடுத்துருக்குறோம். வாழ்க்கையில் மக்களை சரி பண்ணணும், வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது, நோய் இல்லாத உணவு. இப்போ ஒரு பிரைன் டியூமராக இருக்குன்னா சர்ஜரி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் சார். சீரியஸா சார், நம்ம ஈஸியாக நான் இப்போ நிறைய ஆர்டிசன் குழந்தைங்களுக்கு ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கோம், அவங்க லைஃப்பை திருப்பி கொடுத்துருக்குறோம். அதாவது குழந்தையிலேருந்து நடக்க முடியாத குழந்தைங்கள இருக்கிறத விட பெட்டராக நடக்க வச்சு காமிக்கிறோம். சூப்பர் சார், அந்த மாதிரி பண்ண முடியும். இறைவன் என் கையில் ஹீலிங் கொடுத்துருக்காரு, அதான் உண்மை. நான் ஒன்றும் பண்ணலை, இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததை மக்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆரோக்கியத்தை கொடுக்குறோம். போன மாசம் ஒரு அம்மா வந்தாங்க முழங்கால் வலியோட, நொண்டி நொண்டிக்கிட்டு டாக்டர் சொன்ன ரீப்ளேஸ்மெண்ட். இன்னைக்கு 4 வாரம் வந்துட்டு இருக்காங்க, கிட்ட கால் நல்லாயிட்டாங்க, நடக்கிறாங்க. 8 வருஷத்துக்கு முடி பண்ணவங்களும் இன்னும் நல்லா இருக்காங்க, சர்ஜரி போக வேண்டிய கண்டிஷன்ல உள்ளவங்கள. முழங்கால் வலியை, முழங்கால் வலி தான் இன்னைக்கு மேஜர் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி இருக்குங்க. என்ன வலி தெரியாம நடந்து போகும்போதே பெண்டுள்ள மாதிரி நடக்கிறாங்க, டங் டங் டங்குன்னு யானை நடந்து வர மாதிரி, அதாவது அந்த பொசிஷன்ல. அதெல்லாம் நல்லது இல்லை. அப்போ அவங்களுடைய எந்த முட்டியும் தேஞ்சு போகாதுங்க, அதை புரிஞ்சுங்க. அதாவது முழங்கால் வந்து தேஞ்சு போக வாய்ப்பே இல்லை, மேலே உள்ள காட்லேஜ் லேசாக டேமேஜ் ஆகும். ஓகே சரிங்களா. அதாவது நாங்கள் ட்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு பண்ண மாட்டோம், முழங்காலுக்கு அதாவது சிம்டம்ஸ், அது என்னங்க சிம்டம்ஸ், பேசிக்காக அதோடைய ஃபவுண்டேஷன் என்ன, ரூட் காஸ்ட் என்ன, அதை சரி பண்ணுவோம். ஒரு சிம்பிளாக இது ஒரு முழங்கால் வச்சுங்களேன், இப்போ என் முழங்கால் இங்கே வலிக்குதுன்னா நான் இங்கே ட்ரீட் பண்ணி கொடுக்க மாட்டேன், இதுக்கு வர ரத்த ஓட்டம் இங்கே இருக்கும், தொடையில இங்கே தான் அடைச்சிருக்கோம், இதை சரி பண்ண இது ஹீல் ஆகிடும். இது புரியாமல் தான் மக்கள் தடுமாறுறாங்க. இதுக்கு ட்ரீட் பண்ண வராது, இந்த ரத்த ஓட்டம் வந்தால் தானே சார் இதுக்கு வேலை செய்யும். கண்டிப்பாக அதனால் இதை சரி பண்ணி இது சரி பண்ண சரியாயிடும். சிம்பிள், எங்கள்கிட்ட வரும்போது பேஷண்ட் வரும்போது நடக்குது நொண்டி அடித்து வருவாங்க, போகும்போது என்னோடய கிளினிக்கில் 5 நிமிஷத்தில் எங்கள் டீம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகும்போது நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனையோ பேர் என்னை என்ன சொல்கிறது, ஒரு குருஸ்தானத்தில் பார்த்துட்டு போகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த வலியை இருக்கிறவங்க தான் வலியோட கஷ்டம் தெரியும். அவங்களுக்கு செய்யும் போது அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. அதாவது பணம் காசு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, மக்களுடைய பாசத்தையும் பிளஸ்ஸிங்கும் சம்பாதிக்கணும், அதுதான் மருத்துவம். நிச்சயமாக நிச்சயமாக சார். சரிங்களா, என்கிட்ட வந்தால் சார், ஜியா சார் வந்தால் பார்த்தார், தொட்டார், க்யூர் ஆகிடுச்சுப்பா, அவர் வந்து தொட்டாலே போகிறோம். எத்தனையோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, வந்து ஒரு அரை மணி பேசிட்டு போனால ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. வரக்கூடிய மக்களுக்கு என்ன வியாதி, எதனால் வந்துச்சு, இதை சொல்லிக் கொடுக்குற மருத்துவர்கள் ரொம்ப அரிது. இதை பண்ணால் அப்படி வருமா, இது பண்ணாதீங்கன்னு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு பேஷண்ட்டுக்கு 15 நிமிஷம் பேசுவோம். அவங்க எங்கள் கிளினிக் வந்தாலும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளுங்க, அப்படி தான் நாங்கள் பேசுவோம். மனிதனுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு மனிதனை காப்பாற்றிடலாம் ஈஸியாக. மெடிசனை விட அவனுக்கு புரிதல் கொடுத்துட்டிங்களா அவன் தப்பிச்சுக்குவான். பயத்தில் தான் பாதி பேர் வியாதியை விட்டு போக மாட்டான். ஒன்று இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க, எனக்கு சக்கரை வியாதி இருக்குது, பிபி இருக்குதுன்னு தயவுசெய்து யாருன்னு சொல்லாதீங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க. நம்ம ரகசிய நோயெல்லாம் இருக்குல்ல, அதை வெளில சொல்கிறோமா, அதே மாதிரி உடம்புல உள்ள இருக்க நோய்களை பல பேர்கிட்ட சொல்லாதீங்க, அதுவே வியாதி. சக்கரை வியாதி இருக்குன்னு சொல்லவே சொல்லாதீங்க, ஏன்னா பார்க்குறவங்களாம் கேட்கும் போது அதை நம்ம அதுவே ரிமைண்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம சொந்தக்காரங்க சக்கரை ஜாஸ்தி ஆகிடுச்சா, ஓ அப்படி ஆகிடுச்சா, இதெல்லாம் வந்து தான் வியாதிகளை அதிகப்படுத்தும். நீ வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்கள் வியாதிகளை மர்ம நோய் மாதிரி வச்சுக்கோங்க, வெளில சொல்லாதீங்க. நம்ம அதெல்லாம் மறந்துட்டு நார்மலாக இருந்து ஒரு ஃபங்க்ஷனில் போமா, என்னப்பா சக்கரைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஐயோ ஆமாம்ல நமக்கு சக்கரை இருக்குல்ல, அப்போ தான் நமக்கு ஞாபகம். சந்தோஷமாக என்ன உடம்பு கேட்குதோ தாராளமாக சாப்பிடுங்க, எல்லாமே அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. ஓகே சார், ஓகே சரிங்களா, இதுதான் காரணங்கள். ஓகே சார், ஓகே ஓகே சூப்பர் சார். சார் நம்ம லாஸ்ட் டைமில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விட்டமின் டியை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, அது எந்த லெவலில் இருக்குது? அதாவதுங்க நம்ம இந்தியன் மக்களுக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறோம், விட்டமின் டி நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது விட்டமின் டி பல பேருக்கு இல்லை, ஏன்னா நம்ம ஊரில் வெயில் இருந்தோம் போத்திக்கிட்டு நடக்கிறோம், வெயில் பக்கமாக போகிறதில்ல. சில ஸ்போர்ட்ஸ்மேன் போகிறாங்க, அவங்களாம் ஆரோக்கியமாக இருக்காங்க. சரிங்களா, விட்டமின் டிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப 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 முக்கியங்க. அது இல்லைன்னா எல்லா வியாதியும் உடம்புக்குள்ளே என்ட்ரி ஆகும். ஒரு சின்ன டயக்னோஸ் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு சக்கரை வியாதி வந்து டயக்னோஸ் ஆனாங்கன்னா முதல்ல சக்கரை வியாதிக்கு மருந்து சாப்பிட்றதுன்னு நிறுத்துங்க.
முதல்ல விட்டமின் டியை பாருங்கள். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, தைராய்டு, தைராய்டுக்கு போய் டயக்னோஸ் பண்ணால் தைராய்டு இருந்தால் முதல்ல அதை பார்க்காதீங்க, விட்டமின் டியை பாருங்கள். விட்டமின் டி கம்மியாக இருந்தால், சிங்கிள் டிஜிட் இருந்தால், டபுள் டிஜிட் இருந்தால் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழிகள் நிறைய இருக்குது. அதில் என்ன வழிகள், என்ன வழிகள்னா சிம்பிள் வழி, டெய்லி அரை மணி நேரம் நம்ம முதுகை காமிச்சு உட்காரணும். ஆணாக இருந்தால் டிஷர்ட்டை கழட்டிட்டு வெயிலில் உட்காருங்க காலையில். பெண்ணாக இருந்தால் அந்த காலத்தில் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, லோ ஹிப் ஜாக்கெட்டுமாங்க, முதுகு தெரியும். அது அதுக்காக படைக்கப்பட்டது தான். இப்போ தான் ஃபுல்லாக போத்திக்கிட்டாங்க, பத்தாவதுக்கு மேலே வர மூடியை போட்டுக்கிட்டாங்க, க்ளவுஸே போட்டுக்கிறாங்க. எங்கே விட்டமின் டி ஏறும், வெளிநாட்டுக்காரன் என்ன பண்ணுறான், அவனுக்கு விட்டமின் டி இல்லை, வெயில் கிடைக்கிற இடத்துல போய் முண்டமா, அதாவது அரை டயரோட படுத்துக்கிட்டு முதுகை காமிக்கிறான் ஆறு மணி நேரம், அவனுக்கு விட்டமின் டி சார்ஜ் ஆகுது, பத்தாவதுக்கு அவன் மருந்து சாப்பிட்றான். இப்போ நாங்கள் எங்கள் கிளினிக் வர ஹேர் பேஷன்ஸுக்கெல்லாம் கம்மியாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு மெடிசின்ஸும் அலோபதி டாக்டர்கிட்ட சொல்லி வாங்கி சாப்பிட சொல்கிறோம், வேறு வழி இல்லை. அப்போது இதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் நீல கலர் பாட்டில், இது பிளாஸ்டிக்கு, இதே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கண்ணாடி பாட்டில் விற்கிது. அந்த பாட்டில் ஒரு தண்ணி, நல்ல தண்ணியை, கொலா தண்ணி, நல்ல தண்ணியை பிடிச்சி வெயிலில் வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு, அது விட்டமின் டி ரிசீவ் பண்ணும். அந்த தண்ணியை குடித்தாலே விட்டமின் டி ஏறுது. இது எப்படி இருக்குது, இயற்கையான வழியில். அது மாதிரி உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் எல்லாத்தையும் சர்ச் பண்ணால் வருது, எது பெஸ்ட்டு விட்டமின் டி ஃபுட்டு, நான்வெஜ்ஜில் என்ன, வெஜ் என்னன்னு பார்த்து அதை எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய செரிமானத்தன்மை சரியானாலே எல்லாமே சரியாயிடுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுதான் முக்கியம். நம்மளுடைய டைஜஷன் சரியில்லாதனால தான் மொத்த வியாதியுமே, சரிங்களா. அதனால தான் உடம்பை அல்கலைனாக வச்சுக்கிறதுக்கு பண்ணுங்கள். நம்மளுடைய சலைவா வந்து அல்கலைனாக இருக்கணும், அசிட்டிக்காக இருக்கக்கூடாது. இப்போ அசிட்டிக்காக இருந்தால் வாயில் எச்சல் ஊறுறதே கம்மியாக போயிடுங்க. அல்கலைனாக மாதிரினா உங்களுக்கு அறியாமல் எச்சல் ஊறிக்கிட்டே இருக்கும், அந்த எச்சல் தான் நம்மளுடைய செரிமானத்தை சரி பண்ணும். அதுக்கு தான் உணவை மென்று சாப்பிடு, தண்ணியை கொப்பளிச்சு குடி, இதெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா இதை குடிக்கும் போது அல்கலைனாக மாறும் உடம்பு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நம்ம இதெல்லாம் அறிவியல்லாம் கூட்டு பாருங்க, அதெல்லாம் அருமையான தண்ணி, அல்கலைன் தண்ணி. அங்கே சுற்றி இருக்கிறவன் பாருங்கள், அவன் வியாதியாக இருக்கானா, நம்ம பாருங்கள் ஃபில்டர் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஆர்ஓ வாட்டர் 5.6 5.5 சாப்பிட்டா, ஃபுல் அசிட்டிக் வாட்டர் சாப்பிட்டா என்னாகும், அல்கலைன்னா ஏழுக்கு மேலே இருக்கணும், ஏழு இல்லை வாட்டரில், அப்போ நியூட்ரல் ஆகலை. அப்போ வியாதிகளை நம்மளே உருவாக்கிக்கிறோம். நம்மளுடைய உணவு முறை இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எக்ஸசைஸே இல்லைங்க. காலையில் நாய் பண்ணது, குதிரை பண்ணது, மாடு பண்ணது, மனுஷன் பண்ணுறாலும் பண்ணுறதில்ல. சும்மா கையை நீட்டி முழிச்சு இந்த நாய் பூனைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகா பண்ணோம் அப்படி இப்படிங்க, அதெல்லாம் யோகா சார்ந்தது தான். கேட் போஸு, இந்த போஸ் இதெல்லாம் நம்ம செய்யலை. காலைல எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு ஒரு காப்பியை குடிச்சிடறோம், ஃபுல்லாக அசிடிக்கில் முடிஞ்சு போச்சா, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அசிடிக் தான். காலைல எழுந்திரிச்சு நல்ல நீராகாரம், நல்ல நைட்டை ஊற வச்சு நீராகாரம், மோர் இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுமாதிரி பாலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாவம் வந்து பாலை சாப்பிடும் போது உடம்புல வெயில் ஜாஸ்தியாக உருவாகும், அசிடிக் ஜாஸ்தியாக உருவாகும். பால் இல்லாமல் மோரை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன், இரவில் இந்த அசிடிக்கை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஊற வச்சுட்டு காலைல அந்த வெறுமயத்தில் சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் உடம்பு காரத்தன்மைக்கு மாறிடும். சூப்பர் சார், நல்ல ஐடியாவாக இருக்காது. இதுதான் இரவு அந்த காலத்தில் செஞ்சாங்க. கேரளாவில் போய் பாருங்கள், காலைல சாப்பிட்றான ஜீரக தண்ணி, நம்ம ஏன் சாப்பிட்றதில்ல, நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. அதனால் காலையில் வெறுவயத்தில் ஜீரக தண்ணி சாப்பிடும் போது சுடு தண்ணியில் போடாதீங்க, பச்சை தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கங்க, அதை குடிச்சு பாருங்களேன். ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க பாஷா, உங்கள் முகம் அகம் வந்து அழுக்காக இருந்தால் முகம் தெளிவாக இருக்காது, அகம் சூப்பராக இருந்தால் முகமே தெளிஞ்சிடும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது உண்மையாகவே இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி பாருங்கள், யூ ஃபீல் தட். ஓகே சார், நிச்சயமாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தண்ணியை வந்து நல்லா கொப்பளிச்சு மெதுவாக முழுங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னா கடை கடை கடன்னு குடிப்பாங்க. என்ன ஆகுன்னா வாட்டரோட டென்சிட்டி ஹை, குடலில் போய் குடல் இறக்கம் வரும். குடல் இறக்க நோயில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அங்கே போய் கிழிச்சி அப்புறம் பற்ற வச்சு என்னென்னமோ நெட்டெல்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம தண்ணியை உட்காந்து குடிக்கணும், அதான் உட்காந்து மெதுவாக நல்லா கொப்பளிச்சு முழுங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு ஐடியா வேறு சொல்லிட்டீங்க, நீங்கள் பாட்டில் ப்ளூ கலர் பாட்டில் தண்ணி பிடிச்சி வெயில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு குடி வச்சுங்க, நாளை இருந்தால் அதையும் நான் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார், நிச்சயமாக சூப்பர் சார், நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதாவது நிறைய புதிய விஷயங்கள் பண்ண போகிறோம், ஒன்று ஒன்றா கொண்டு போகிறோம். இன்னொரு ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு ஹிண்டு வைப்பேன். அடுத்தது அக்ரிகல்ச்சர் உள்ள வந்துருக்குறோம். ஓகே சார், அதாவது விதைகளை வந்து அல்கலைன் விதையா, அசிடிக் விதையா இல்லாமல் அதுலேயும் அல்கலைன் கொண்டு வரும். ஏன்னா பெஸ்டிசைட்ஸு கெமிக்கல்லாம் போட்டு விதைகளை வந்து இது பண்ணிட்டாங்க, டேமேஜ் பண்ணிட்டாங்க, அதனால தான் ஈல்டு வரல. ஆரம்பத்தில் வந்த தக்காளியோட ஈல்டு இப்போ கம்மியாகிடுச்சு. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அல்கலைன் இதுவாக பண்ணி
அதை விவசாயிகளுக்கு கொண்டு வர போகிறோம். இது ஒரு ஹிண்ட் தான். அடுத்தடுத்த இதில் எபிசோடில் வந்து இதை பற்றி பேசலாம், இதை பற்றி லான்ச் பண்ணலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்குறோம், ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியை காண முடியும். நிச்சயமாக சார், நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆன்சர் அங்கேருந்து பாசிட்டிவாக தான் வரும் கண்டிப்பாக. நிச்சயமாக நம்ம பாசிட்டிவாக இருந்தால் எண்ணங்கள் என்றைக்குமே பாசிட்டிவாக இருந்தால் நல்லா நடக்கும். நிச்சயமாக சார், நடக்கும், முடியும், இதை தான் சிந்திக்கிறோம். நடக்காது, டபுள் மைண்டாக நடக்காது, ஒரே சிங்கிள் மைண்டு. இறைவன் மேலே பாரத போட்டு ஒரே மைண்டில் இருங்க, ஜெயிக்கலாம். அதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் ஜெயிச்சு வந்திருக்கிறேன், நான் ஜெயிச்சுட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சூப்பர் சார், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்ததில் நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஸோ அடுத்த தடவையும் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான ஏதோ சார். இந்த ஒப்போமின்னு சொன்னீங்க, அது இங்கே இருக்கா இல்ல வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்க? இப்ப தற்காலிகமா என்னன்னா ஏர்புரோக்குள்ளேயே அதே பிரமிசஸ்ல தான் தேனாம்பட்டில இருக்கு. ஓகே சார், இந்த ஓம் இங்க மட்டும் தான் ட்ரீட் பண்ண முடியும். வெளி உலகத்துல, வெளி தமிழ்நாட்டுல வேற எந்த சென்டரும் கிடையாது. முதல் சென்டர் இந்த சென்டர்ல தான், இங்கேயே வந்து பாத்துக்கலாம். அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு போனா பித்தம் தெளிதுன்னா எந்த ஒருத்தர் வரலாம். கண்டிப்பா சார், அதுதான் நம்மளுடைய ஸ்டைலு. சரிங்களா, பித்தத்தை தெளிவு வைக்கிறது ஸ்டைலு. நிச்சயமா நம்ம வந்து இதுலயே பண்ணிக்கலாம், எல்லா நாளும் ஆப்ரேட்டில் தான் இருக்கு, பண்ணிக்கலாம். இங்க வந்து எனக்கு வர்மா செய்ய போறாங்க. ஸோ மர்மமான முறையில் வர்மா செய்ய போறாங்க. அது என்ன செய்யறாங்கிறது பார்ப்போம். வழக்கம் போலதான் என்னதான் வச்சு செய்ய போறாங்க, பார்க்கலாம் என்ன செய்யறாங்கன்னு. ஒரு விரல் நீளமா இருக்கு, ஒரு விரல் குட்டையா இருக்கு, டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. அதே மாதிரி அந்த முட்டி, அதுவும் கொஞ்சம் எத்த இறக்கமாக இருக்குது. அதைத்தான் இப்போது வந்து சரி பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம்.
விரல் ஏத்தி இருந்தாத்தையும் இருந்துச்சு, அதை சரி பண்ணி விட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாவே. இது வர்மா தானே, வர்மா முறையில் பயங்கரமான விஷயங்கள்லாம் கையில் வச்சுருக்காங்க வித்தையெல்லாம். ஸோ நீங்களும் உங்களுக்கும் இந்த வர்மா வேணும்னா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஹேர் ப்ரோவில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே சார், நீங்கள் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லா முயற்சிகளையும் வெற்றியடைய எங்கள் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் எங்கள் நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஓகே சார், தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி சார். நன்றி, வணக்கம்.